வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஒன் மோர். டுடே திஸ் லைஃப் தட் காட் ஹேஸ் ஃபார் த பிலீவர் இஸ் அ லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ். மூணாவது, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜீவன் சம்பூர்ணத்தின் ஜீவன், ஏராளத்தின் ஜீவன். இட்ஸ் அ லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ். இது ஏராளத்தின் ஜீவன். ஆர் வி கேன் கால் இட் அஸ் an abundant life. அல்லது இதை பரிபூர்ண ஜீவன் என்று நாம் சொல்லலாம். Why did Jesus die? இயேசு ஏன் மரித்தார்? To give us an abundant life. பரிபூர்ண ஜீவனை நமக்கு தருவதற்காக. Or to give us life in abundance. அல்லது ஜீவனை பரிபூரணமாய் நமக்கு தருவதற்காக. You all know the very famous verse John 10:10, I have come that they might have life and that they might have it more abundantly. யோவான் 10:10 எல்லாருக்கு தெரியும் இல்லையா? இயேசு என்ன சொல்றார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்றாரு. He did not, you know, there he is comparing himself with the devil, you know. Jesus is contrasting the devil's mission and his mission. பாருங்க, இயேசு இந்த இடத்துல அவருடைய ஊழியம் என்ன, பிசாசுடைய ஊழியம் என்ன என்பதை வேறுபடுத்தி முரண்படுத்தி காண்பிக்கிறார். He says the devil's only goal, the thief's only goal is he comes only to steal and to kill and to destroy. என்ன சொல்றா? இந்த பிசாசுடைய ஒரே குறிக்கோள், நோக்கம் என்ன? திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அவ்வளவுதான். He never gives anything good. அவன் எந்த ஒரு நல்லதையும் செய்யறதே கிடையாது. If you have anything good in your life, don't ever think the devil might have brought it. உங்க வாழ்க்கையில ஏதாவது நல்லது இருக்கா? பிசாசு அதை கொண்டு வந்தான் மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. Some people have this very basic confusion. சில பேருக்கு இந்த அடிப்படையிலேயே ஒரு குழப்பம் பாருங்க. They think, you know, blessing is sometimes curse and devil is bringing blessing, all this kind of stuff. பாருங்க, ஆசீர்வாதம் சில நேரத்துல சாபமாகிறது, ஆகவே பிசாசு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரன்னு ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாங்க. அப்படியே they confuse very basic concepts such as blessing and curse, God and the devil, you know. ஆசீர்வாதம், சாபம், தேவன், பிசாசு, இந்த அடிப்படை காரியங்களிலேயே போட்டு குழம்பி போயிருக்காங்க. If there is blessing in your life, there is only one source and that is God. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கா? அப்போ அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தான், அது தேவன் தான். Are you enjoying something good today? இன்னைக்கு ஏதாவது நல்லது நீங்க அனுபவிக்கிறீங்களா? You have good work, good job. நல்ல வேலை இருக்கா? நல்ல சம்பளம் இருக்கா? You have a good family. நல்ல குடும்பம் இருக்கா? Do you have a good career? நல்ல ஒரு தொழில் இருக்கா உங்ககிட்ட? Do you have a good financial, you know, well-being? பொருளாதார ரீதியில ரொம்ப நல்லா இருக்கீங்களா? My friend, this is God's work. சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம். Everything good comes from above, from the Father. நன்மையான அனைத்துமே பரலோக பிதாவிடத்திலிருந்து மேல இருந்து வருகிறது. The devil never gives, he only takes, he steals, he kills and he destroys. பிசாசு கொடுக்கறதே இல்ல பாருங்க, அவன் எடுத்துக்கிறான், திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். And then Jesus says, I though on the other hand, I have come for an opposite reason. அப்புறம் இயேசு என்ன சொல்றார்? நானோ அதுக்கு எதிரடையான பலனை கொடுக்க வந்திருக்கேன். Devil's mission and Jesus mission never looks the same. இயேசு செய்கிற வேலையும் பிசாசு செய்கிற வேலையும் பார்க்க ஒண்ணா இருக்கவே இருக்காது. But people get confused, is this God or the devil, you know? ஆனா மக்களுக்கு ஒரே குழப்பம் பாருங்க, என்ன தேவன் செய்றாரா பிசாசு செய்றாரா? No, if something good is happening in your life, God is the reason. வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குதா? கண்டிப்பாக கர்த்தர் தான் அதுக்கு காரணம். Jesus says, I have come that they might have life, Zoe. இயேசு சொல்ல போற, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்க, ஜோவே உண்டா இருக்க வந்தேன் அப்படின்றார். That's what we've been talking about. இத பத்தி தான் நாம பேசி வருகிறோம். But he doesn't stop there. ஆனா அதோட அவர் நிற்கல பாருங்க. He says, I have come that they might have life and have it abundantly. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்றாரு. Not just come to give them life, but to give them this life in abundance. அதாவது வெறும் ஜீவனை கொடுக்க வரல, அந்த ஜீவனை ஏராளம் தாராளமா கொடுக்க வந்தேன்றாரு. So in this verse, what does Jesus come to give? ஆகவே இந்த வசனத்திலே இயேசு என்ன கொடுக்க வந்தார்? One thing or two things? ஒரு காரியமா ரெண்டு காரியமா? It's only one thing. ஒரே காரியம்தான். It's life only. ஜீவனை தான் கொடுக்க வந்தார். Then he makes a comment about the one thing. அப்புறம் அந்த ஒரு காரியத்தை குறித்து அவரே காமெண்ட் பண்றாரு. He says it's only one thing, I've come to give life. என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை தான் கொடுக்க வந்தேன், ஜீவனை கொடுக்க வந்தேன். But this life in abundance. ஆனால் அந்த ஜீவனை பரிபூரணமாய் கொடுக்க வந்தேன். That means he is saying, I've come to give this life in abundant measure. அப்படினா என்ன சொல்ல வருகிறார்? இந்த ஜீவனை பரிபூரணமாய் அளவே இல்லாத அளவுக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்றார். Abundance means plentiful. பரிபூரணனா என்ன? ஏராளம். Right? Rich, lavish. அதாவது உதாரித்தனமா கொடுக்கிறது, தாராளமா கொடுக்கிறது, ஆர் ஜெனரஸ், ரொம்ப தாராளமா கொடுக்கிறது, ஓவர் ஃப்ளோயிங், நிரம்பி வழிகிற மாதிரி கொடுப்பது. தீஸ் ஆர், you know, other words you can use for abundance. The paripurnam endradhukku indha mari vaarthai ella nam solalam. Opposite word will be scarcity. Idhukku edirana vaarthai enna? Patrakurai.
Not enough. போதுமானது இல்லைன்ற நிலை. Abundance is more than enough. பரிபூர்ணம்னா என்ன? போதுமானதுக்கு மிக அதிகமா இருக்குது. But this you know opposite will be not enough. ஆனா எதிர்ப்பதம் என்னன்னு சொன்னா போதுமான அளவுக்கு இல்லைன்றது. The idea is you have a sort of correct level. Abundance is over exceeding that level. The opposite is coming below that level. அதாவது இங்க என்ன ஐடியானா இதுதான் லெவல்னு வச்சீங்க. அப்போ பரிபூர்ணம் என்பது இந்த லெவலுக்கு மேல இருக்குது. தட் இஸ் யூ ஹேவ். அதுக்கு எதிர்ப்பதம் என்னன்னா இந்த நிலையில இருந்து கீழே இருக்குது. தட் இஸ் தி கான்செப்ட் ரைட். இட் யூ ஹேவ் எ செட் பவுண்டரி ஆஃப் பீப்பிள் அக்ரீயிங் அண்ட் அக்செப்டிங் திஸ் இஸ் தி கரெக்ட் லெவல். யூ சே அபண்டன்ஸ் வென் இட் எக்ஸீட்ஸ் தி பவுண்டரி. யூ சே நாட் எனஃப் வென் இட் இஸ் நாட் ஈவன் ரீச்சிங் தி பவுண்டரி. இதுதான் எல்லைன்னு மக்கள் ஒரு எல்லை நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. அதுக்கு மேல போகும்போது அதான் பரிபூர்ணம். கீழே வரும்போது So the word abundance speaks of quantity. ஆகவே இந்த ஏராளம் என்பது அளவை குறிக்கிறது. Quantity. அளவை குறிக்கிறது. So far we have spoken about the quality of life that Jesus gives. இதுவரைக்கும் நாம பேசினது என்ன? இயேசு தருகிற அந்த வாழ்க்கையின் தரத்தை குறித்து. Right? It's a Zoe, God kind of life. Zoe, தேவ ரகமான ஜீவனது. It is Christ's own life. அது கிறிஸ்துவின் ஜீவனே. That's the quality of life. அந்த வாழ்க்கையினுடைய தரம் அப்பேற்பட்டது. It's a life of holiness, life of victory. That's the quality of this life. அந்த ஜீவன் பரிசுத்தமானது, அந்த ஜீவன் வெற்றியுள்ளது. அதான் அந்த வாழ் அந்த ஜீவனுடைய தரம். But this word says this quality comes in abundant quantity. ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? இந்த ஜீவன் ஏராளமாய் வருகிறதா. Quality and quantity. அப்ப பாருங்க, தரமும் இருக்கு, ஏராளமான அளவும் இருக்கு. Think about this for a minute. கொஞ்சம் யோசித்து பாருங்க இதை பற்றி. Usually high quality and abundant quantity don't go together. பாருங்க, வழக்கமா அதிக தரம், அதிக அளவு, ரெண்டும் ஒண்ணா போகவே போகாது. ரைட் இல்லையா? இந்த வேர்ல்ட் வி லிவ் இன், நாம வாழ்ற உலகத்துல, யூ நோ, இஃப் யூ ஆர் காலிங் பீப்புள், ஃபோர் பீப்புள் ஃபார் டின்னர் டு யுவர் ஹவுஸ், உங்க வீட்டில் நாலு பேருக்கு டின்னருக்காக நீங்க கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்க. யூ மைட் கிவ் தெம் ப்ரான் அண்ட் ஃபிஷ் அண்ட் மட்டன் அண்ட் டூ அதர் ஸ்டார்டர்ஸ் அண்ட் வெரி ஹை குவாலிட்டி, வெரி ரிச் ஃபீஸ்ட். ஒரு பெரிய உயர் ரகமான பெரிய விருந்தே நடக்கலாம். மட்டன், சிக்கன், எறா, இது அதுன்னு நிறைய வைக்கலாம். பட் இஃப் யூஆர் காலிங் 4,000 பீப்புள் டு யுவர் வெட்டிங், ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு 4,000 பேரை கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்க. நவ் வில் யூ கிவ் த சேம் மெனு? அதே மெனு இருக்குமா? நோ. வை? கிடையாது. ஏன்? When you have a big quantity, it's very difficult to give high quality. பாருங்க, அளவு எண்ணிக்கை அதிகமாகும் போது தரம் அதிகமாக கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். In this life, in the normal life, in the world, even in the world, worldly people, high quality and high quantity don't go together. பாருங்க, உலகத்திலே சராசரி மக்களை எடுத்துங்க, அதிக தரமும் அதிக எண்ணிக்கையும் ரெண்டும் ஒண்ணா போகவே போகாது. ஹை குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் நாட் அவைலபிள் இன் அபண்டன்ட் குவாண்டிட்டி. உதாரணத்துக்கு எடுங்க, உயர் ரகமான கல்வி போதுமான அளவுக்கு இல்ல. பாருங்க, ரைட், யூ ட்ரை டு ஃபைண்ட் ஒன் குட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். தட் இட்செல்ஃப் இஸ் டிஃபிகல்ட். ஃபைண்ட் ஒன் குட் ஸ்கூல் இன் 10 கிலோமீட்டர்ஸ். இந்த சுத்தி வட்டாரத்துல இருக்க 10 கிலோமீட்டர்ல ஒரு நல்ல ஸ்கூல் எதுன்னு கண்டுபிடிக்க பாருங்க. ஐ அம் அ வெரி ஹை குவாலிட்டி ஸ்கூல் which gives a very high quality education. உயர் ரகமான ஒரு பள்ளிக்கூடம் உயர் ரகமான கல்வியை கொடுக்குது, அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ட்ரை டு ஃபைண்ட் ஒன் வெரி ஹை குவாலிட்டி காலேஜ். ரொம்ப உயர் ரகமான ஒரு காலேஜ் கண்டுபிடிக்க பாருங்க. There are very few colleges that come in the world's top rankings of colleges situated in India. India le ulaga tarathile siranda or kalluri nu sollakudiya alavukku India la illa paarenga. You know, they don't come in the top rankings, world university rankings. Adha top ranking la varala. Very few come. Romba oru sila dhaan varudhu. We have our IITs and IIMs, but very few are part of that high quality list. That's what I'm saying. IIT IIM la irukku. ஆனா அந்த உயர் ரகன்ற அந்த லிஸ்ட்ல வந்து ரொம்ப குறைவா இருக்கு. டேக் எனிதிங் ஹை குவாலிட்டி, இட் இஸ் அவேலபிள் ஒன்லி இன் ஸ்மால் குவாண்டிட்டி. என்ன சொல்றேன்னா, ஹை குவாலிட்டின்னு எது எடுத்தாலும் பாருங்க, அதனுடைய அளவு எண்ணிக்கை குறைவா தான் இருக்கும். ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர் is available only to few people. உயர் ரகமான மருத்துவ உதவின்னு எடுத்துட்டீங்கனா அது வெகு சிலருக்கு தான் அது கிடைக்குது. Most people cannot afford that kind of health care. கவாசி பேர் அந்த மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு அவங்களால காசு கட்ட முடியாது. High quality in anything in this world
is mostly unheard of in abundant quantity. பாருங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமானாலும் சரி, உயர் ரகம் அப்படின்னு எடுக்கும்போது அது ஏராளம் தாராளமா எண்ணிக்கையில அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. But when it comes to God, ஆனா தேவன் என்று வரும்போது, He gives us the best quality of life. அவர் தான் நமக்கு மிக சிறந்த ரகமான ஒரு வாழ்க்கையை ஜீவனை தருகிறார். Even if you are not living it, it is his desire that you experience the best quality of life. நீங்க அப்படி உயர் ரக வாழ்க்கையை வாழலனா கூட அந்த உயர் ரகமான தரமான அந்த வாழ்க்கையை தான் நீங்க பெற்று அனுபவிக்கணும்னு அவர் விரும்புறார். But he also desires that you experience this best quality in abundant quantity. ஆனா மிக சிறந்த தரமான இத ஏராளமா நீங்க பெற்று அனுபவிக்கணும்னு அவர் விரும்புறார். Everybody say best quality. எல்லாம் சொல்லுவோம். உயர்ந்த ரகம், அபண்டன்ட் குவாண்டிட்டி, ஏராளம். அபண்டன்ட் குவாண்டிட்டி ஆஃப் வாட்? எது ஏராளம்? எவ்ரிதிங் குட் தட் காட் கிவ்ஸ் அஸ். பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற எந்த ஒரு நல்லதானாலும் சரி, எவ்ரிதிங் குட் தட் கம்ஸ் ஃப்ரம் காட் ஆர் இஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் வில், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய, தேவனுடைய சித்தமாக இருக்கிற, அவரிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும், நல்ல காரியமானாலும். Notice I didn't say everything, I said everything good. பாருங்க, எது வேணாலும் நான் சொல்ல, எப்படி சொன்னேன், எந்த ஒரு நன்மையானாலும் சொன்னேன். Because God does not want to give us bad things in abundant quantity, he wants to give that in zero quantity. பாருங்க, தேவன் நமக்கு கெட்டதை ஏராளமாக கொடுக்க விரும்புறது, அது ஜீரோலயே இருக்கணும்னு விரும்புறாரு. Right? சரியா? But everything good. ஆனா நல்லது அனைத்தும் that he wants us to have and enjoy, adhu neenga petra anubhavikkanum avaru virumbugirar. He wants you to have it in abundant quantity, adhai neenga yeralam daralama petrirukka venum nu virumbugirar. Everybody say everything good. Ellam solla nallad anaitum. Best